எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஷாமலா நிரஞ்சன். நான் இப்போ உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறது கிறிஸ்மஸ் ட்ரீ ப்ரௌனி. அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு இந்த பாட்டம் வந்து இதில் டச் பண்ணாத மாதிரி ஒரு பாத்திரம் வந்து இதுக்கு மேலே வச்சுட்டு நம்ம வந்து இப்போ டபுள் பாயில் பண்ண போகிறோம். இப்போது குக்கிங் சாக்லேட் 300 கிராம் ஆட் பண்ணியிருக்கேன், பட்டர் 200 கிராம் ஆட் பண்ணுறேன், சீனி 400 கிராம் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ தண்ணி சூடானதும் இது அப்படியே நல்லா மெல்ட் ஆகும். இப்போ நல்லா மெல்ட் ஆகிட்டு வருது. இன்னொரு 2 நிமிஷத்தில் வந்து இதை நம்ம இறக்கி கொஞ்சம் ஆற விட்டுட்டு நாங்கள் ட்ரை இன்க்ரீடியன்ஸோடு இதை மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போது இந்த மிக்சர் வந்து டபுள் பாயில் ஆகிருச்சு. இதை நம்ம அடுப்புலேருந்து இறக்கிக்குவோம். இறக்கி கொஞ்சம் ஆற விடுவோம். 200 கிராம் மைதாவோட கொக்கோ பவுடர் 4 டேபிள் ஸ்பூன், 2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர், இதை வந்து 3 முறை நல்லா சளிச்சு எடுத்துக்குவோம். 6 முட்டை உடச்சி ஊற்றி லைட்டாக பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பவுல் எடுத்து டபுள் பாயில் பண்ண இந்த சாக்லேட் மிக்சிங்கை வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் நாங்கள் வந்து இந்த முட்டையை வந்து ஆட் பண்ண போகிறோம். அதோடு சேர்த்து வெனிலா எசன்ஸ் 2 டேபிள் ஸ்பூன். இப்போ சளிச்சு வச்சுக்கிட்ட இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா ஒன்றோட ஒன்று பிளெண்ட் ஆகிற வரைக்கும் நல்லா ஸ்பேச்சூலா ஒன்று வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. சதுர வடிவத்தில் இருக்க இந்த மாதிரி ஒரு கேக் டின் ஒன்று எடுத்து அதுக்கு பேக்கிங் ஷீட் ஒன்று போட்டுட்டு சைட்ஸில் பட்டரை கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மிக்சிங்கை வந்து இதில் ஆட் பண்ணி ப்ரீஹீட் பண்ண அவனில் 40 நிமிஷம் 150 சென்டிகிரேடில் இதை வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரௌனி ரொம்ப வாசமாக இருக்குது. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா கூல் டவுன் ஆகிடுச்சு. இதை நாங்கள் வந்து இப்போ கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி டெக்கரேட் பண்ண போகிறோம். இந்த முக்கோணி ஷேப்பில் வந்து இதை நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த ப்ரௌனியை. இப்போ இதுக்கு இந்த மாதிரி வுட்டில் இருக்க லாலிபாப் ஸ்டிக் யூஸ் பண்ணி வேறு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இப்போது பட்டர் ஐசிங் செஞ்சு வச்சுருக்கேன் க்ரீன் கலரில். இதை வச்சு நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். ட்ரை டூட்டி ஃப்ரூட்டி எடுத்து வச்சுருக்கேன் க்ரீன் அண்ட் ரெட் கலரில். இது கொஞ்சம் மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். ஸோ விவர்ஸ், இனோவேட்டிவான டேஸ்டியான இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ ப்ரௌனி நான் எப்படி செஞ்சேன்னு பார்த்துருப்பீங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கிட்ஸுக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன்.